வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம மாங்காய் வத்தை வச்சு எப்படி ரசம் வைக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு அரை வத்தல் ஊற வச்சுருக்கேன், சும்மா பச்சை தண்ணியெலாம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு மூணு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த தக்காளியும் மாங்காய் வத்தலையும் இந்த காம்பு மல்லி காம்பு அதை நச்சது இருக்குது அதையும் போட்டு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். இந்த தாளிக்கையில் போடலாம் ரெண்டு சின்ன வெங்காயம், மூணு பூண்டு பல் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி, உப்பு ஒரு அரை ஸ்பூன், கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை முணுக்கிறதுக்கு ஒரு வரமிளகா காஷ்மீர் சில்லி, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பத்து கருவேப்பிலை இலை, அதை மிக்சியில் ஒன்று ரெண்டாக முணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இதோட மாங்காய் வத்தலையும் போட்டு ஒரு விசில் வச்சுக்குவோம். மாங்காய் வத்தல பச்சை தண்ணியெலாம் ஊற வச்சு, வெந்நீரில் ஊற வச்சுன்னா வேண்டாம், சும்மாவே வெந்துடும். நான் பச்சை தண்ணியில் போட்டனால வேகலை, ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்குவோம். இந்த தண்ணியெல்லாம் அப்புறம் ஊற்றிக்குவோம். ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த முனிக்கிட்டு வந்துட்டேன். மிளகு சீரகம் கருவேப்பிலை ஒரு வரமிளகா வச்சதை முனிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் போட்டுக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணியில் பூப்புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, கால் ஸ்பூன் தனி மிளகாப்பொடி போட்டுக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் தனி மல்லிப்பொடி அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோ, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டேன், கலக்கி வச்சுக்கலாம். அந்த குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், திறந்துட்டு இதை ஊற்றி பொதிக்க வச்சுட்டு தாளிச்சு போட்டாங்க. இதை கரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெயில் வதக்கிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொட்ட வேண்டிய போதுமான பச்சு மஞ்சள் பொடி அதில் போட்டேன். போதுமான பச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சட்டி காயிட்டு எண்ணெய், கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். தாளிக்க கடுகும் பெருங்காயமும் போட்டுக்குவோம். காயட்டுங்க, கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கும், கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், பெருங்காயம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, பெருசாக இருந்துச்சுன்னு கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு வெடிக்கட்டும் போட்டுக்கிறேன், கருவேப்பிலையை போட்டுக்குவோம். இந்த வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயமும் நாலு பூண்டு நச்சு வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் வதக்கிடுவோம், வதக்கிட்டா தான் வாசமாக இருக்கும். இப்போ போட மூக்குனா அதை போட்டுக்கலாம். நான் முதலே போட்டேன், போடலைன்னா இப்போ போட்டுக்கோங்க. வதக்கிட்டு மிளகு ஜீரம் மூக்குனோங்களா எண்ணெயில் போட போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கட்டு காமிக்கிறேன், நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சது மிளகு ஜீரம் மூக்குனது எல்லாத்தையும் போட்டேன். இதுவும் ஆவி போயிடுச்சு, எடுத்து பார்த்துட்டு எடுக்கணும். பாருங்க நல்லா வந்துருச்சு தக்காளி எல்லாம், அதையும் அதில் ஊற்றி விட்டுலாம். இந்த கரைஞ்சிருச்சுல நல்லா, இதையும் இதில் ஊற்றி விட்டுலாம். நல்லா கொதிக்கவும் இருக்க வேண்டியதான். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க, முதல்ல பார்த்துட்டேன். பருப்பெல்லாம் ஊற்றிட்டு பார்த்துக்கோங்க, பத்தாட்டி கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சிருச்சு வரும், கல்லுக்கெல்லாம் கிடக்கும். மாங்காய் வத்தலும் வந்துருச்சு, ஒரு சொத்தை வச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பூத்தம் பத்தலாம் கொஞ்சம் போடுறேன். பாருங்க இப்போ கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. மாங்காய் வத்தலாம் நல்லா கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு மல்லித்தலை எடுத்து வச்சோம்ல அதை போட்டுக்க வேண்டியதான். நல்லா கொதிக்குது பாருங்க, நடுவில் போதும் இந்த மாதிரி கொதிச்சா போதும், அப்புறம் கடுத்து போயிடும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொதி இறக்கி ஊற்றிட்டு காட்டுறேன்.
பாருங்க நம்மளுடைய மாங்காய் வத்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். மாங்காய் வத்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.